நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 19/6/2024, அதாவது ஜூன் மாதம் 19/2024. இப்பொழுது நேரம் மாலை 6:30 ஆகிறது. முன்னதாக இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது டெல்டா பகுதிகளில் மழை மேகங்களானது உக்கிரமடைய தொடங்கியிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மிக பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. இவை மட்டுமல்லாது, தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் வலுவான சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய மழை பதிவாகி கொண்டு வருவதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க பெற்றிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, கும்பகோணத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட பகுதிகளிலும் பரவலான மழை மேகங்களை நம்மால் காண இயல்கிறது. இவை தவிர்த்து திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் வேலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் கூட மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த மழை மேகங்களும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மென்மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அடுத்த 24 மணி நேர விரிவான மழை வாய்ப்புகளை நான் பிற்பகல் நேர காணொளியில் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக தான் பதிவு பண்ணியிருந்தேன். அதனால் நம்ம மழை வாய்ப்புகள் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்பாக நிகழ்நேர தகவல்கள், அதாவது இந்த ரேடார் படங்களில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் தற்பொழுது பதிவாகி வருகிறது அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்த்து விடலாம். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமையானால், சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, நமக்கு மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகள், உரத்த நாடு சுற்றுவட்டார பகுதிகள், மன்னார்குடி பார்த்திங்கனாக்கா திருவாரூர் மாவட்ட பகுதி, அதே சமயம் உரத்த நாடு பார்த்திங்கனாக்கா தஞ்சாவூர் மாவட்ட பகுதி. ஸோ உரத்த நாடு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்திங்கனாக்கா திருவடிவாசல் சுற்றுவட்டார பகுதிகள், சேக்கரை சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் செங்காலிபுரம், அதே போல் விஷ்ணுபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், ஆனால் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. வலங்கைமான் மற்றும் மன்னார்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவாரூர் நன்னிலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மேகங்களை நம்மால் பார்க்க இயல்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கும்பகோணத்திலிருந்து காட்டு மன்னார் கோயில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலை இருக்குது அல்லவா, அதாவது சென்னை போகிற சாலை தான் அது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சேத்தியா வரைக்கும், அதாவது சேத்தியா தோப்பு வரைக்கும் இந்த சாலை வந்து போகும். அதில் பார்த்திங்கன்னா காட்டு மன்னார் கோயில் வரையில் கூட நம்மளால் பரவலாகவே மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. சேத்தியா தோப்பு சாலையிலும் மழை மேகங்கள் தென்படுகிறது. சேத்தியா தோப்பிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். இவை தவிர்த்து உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், உளுந்தூர்பேட்டை மற்றும் லப்பை குடிக்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. இவை மட்டுமல்லாது, சேட்பட்டு போலூர், அதாவது நம்ம ஜவ்வாது மலைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தற்சமயம் சேட்பட்டு போலூர் சுற்றுவட்டார பகுதிகளில், சேட்பட்டு போலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். நீங்கள் ஒருவேளை ஜவ்வாது மலை பகுதிகளில், போலூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், போலூர் சேட்பட்டு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் என் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை தவிர்த்து ஆம்பூர், பேரணம்பட்டு, குடியாத்தம் பகுதிகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் பதிவாகி கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் தொடர்பாக பிற்பகல் நேர காணொலியிலேயே நான் சில விஷயங்களை பகிர்ந்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேலூர், பள்ளிகொண்டா சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. விருஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், கிறிஸ்டியன்பேட் சுற்றுவட்டார பகுதிகள், பிரம்மாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் இறையங்காடு சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மேகங்களானது வேலூர் மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது. வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள்னு சொல்லலாம். ஸோ வேலூர், குடியாத்தம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் தற்பொழுது மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். நீங்கள் ஒருவேளை வேலூர் மாநகரில், குறிப்பாக வேலூர் மாநகரனுடைய வடக்கு பகுதிகளில், வேலூர் பிரம்மாபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் மழையானது பதிவாக தான் போகுது, திருவள்ளூர் மாவட்டத்திலையும் மழையானது பதிவாக தான் போகுது, காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் மழையானது பதிவாக தான் போகுது. அதில் மாற்றங்கள் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போதைக்கு மழை பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய இடங்களின் நிலவரத்தை நீங்களாகவே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து விடுங்க. ஸோ மழை மேகங்களுடைய நகர்வை பொறுத்தவரையில் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி தான் நகரும். ஸோ அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில், அதாவது நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மிக அருகாமையில் கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மழைக்கை, அதாவது மழையை எதிர்பார்த்து
நீங்கள் வந்து காத்திருங்க. மழை மேகங்களினுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம மீண்டும் ஒரு முறை இன்று நிகழ்நேர தகவல்களில் விவாதிக்கலாம். அது மட்டுமல்லாது இப்பொழுது தென் மாவட்டங்களில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி வருவதை நம்மளால் பார்க்க இயல்கிறது. அதை நம்மளால் காண முடிகிறது. குலசேகரம் அருகில், அதே போல் பொன்மனை, சுரக்கோடை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், பூதப்பாண்டியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அரல்வாய்மொழி அருகில் கூட மழை மேகங்கள் தொடர்ச்சியாக தென்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் யாராவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா, நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளில் வசித்து கொண்டு இருந்தீங்கன்னாக்கா, உங்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ எப்படி இருந்தாலும் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடையப் போகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில். அதில் மாற்றங்கள் எதுவுமே இருக்கப்போகிறது கிடையாது. ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.